ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு. அறிவுடையார் ஆவதறிவர், அறிவிலார் அகுதறிகல்லாதவர். அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறிய வல்லவராவர். அறிவில்லாதவரோ அதனை அறிய இயலாதவர். தொடர்வது வரலாற்றில் இன்று. பிப்ரவரி 8 கிரிகோரியன் ஆண்டின் 39 நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 326 நாட்கள். நெட்டாண்டுகளில் 327 நாட்கள். நிகழ்வுகள். 421 மேற்கு ரோம பேரரசின் இணை பேரரசராக 3 கொன்ஸ்டாண்டியஸ் பதவியேற்ற. 1238 மங்கோலியர்கள் ரஷ்ய நகரான விளாதிமீரை தீயிட்டு கொளுத்தினர். 1347 பைசாந்திய உள்நாட்டு போர். 1341-47 முடிவுக்கு வந்தது. 1587 இங்கிலாந்தின் முதலாம் எலிசபெத் மகாராணியை கொலை செய்ய முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஸ்கொட்லாந்து அரசி முதலாம் மேரி தூக்கிலிடப்பட்டார். 1601 முதலாம் எலிசபெத் மகாராணிக்கு எதிராக எசெக்ஸின் 2 பிரபு ராபர்ட் டெஃபரோ கிளர்ச்சியில் ஈடுபட்டார். இது விரைந்து அடக்கப்பட்டது. 1785 வாரன் எசுடிங்ஸ் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக பிரித்தானிய இந்திய தலைமை ஆளுநர் பதவியை துறந்தார். 1817 லாஸ் எராசு தனது படையுடன் அந்தீஸ் மலையை கடந்து சான் மார்டினுடன் இணைந்து சிலியை ஸ்பானியாவிடமிருந்து விடுவித்தார். 1879 சிட்னி துடுப்பாட்ட ஆட்டம் ஒன்றில் இடம்பெற்ற கலவரம் ஒன்றில் ஜார்ஜ் ஹரிஸ் தலைமையிலான இங்கிலாந்து துடுப்பாட்ட அணி கும்பல் ஒன்றினால் தாக்கப்பட்டது. 1885 முதலாவது அரச ஆதரவுடனான ஜப்பானிய குடியேற்றம் ஹவாயில் ஆரம்பமானது. 1904 அச்சே போர். டச்சு குடியேற்ற ராணுவம் வடக்கு சுமாத்திராவின் பகுதிகளை கைப்பற்றும் நோக்கில் படை நடவடிக்கையை ஆரம்பித்தது. இது அங்கு இனப்படுகொலையில் முடிந்தது. 1904 ஜப்பானியரின் நீர்மூழ்கி குண்டு ஒன்று சீனாவின் லுசென்கோ நகரை தாக்கியது. ரஷ்ய ஜப்பானிய போர் ஆரம்பமானது. 1924 ஐக்கிய அமெரிக்காவில் மரண தண்டனைகளுக்கு முதற் தடவையாக நச்சு வாயுவை பயன்படுத்தும் முறை நெவாடாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1942 இரண்டாம் உலகப் போர். ஜப்பான் சிங்கப்பூரை ஊடுருவியது. 1942 இரண்டாம் உலகப் போர். டச்சு ராணுவத்தினர் இந்தோனேசியாவின் பஞ்சார் மாசின் நகரை ஜப்பானியர் கைப்பற்றுவதை தடுக்க அந்நகரை தீயிட்டு கொளுத்தினர். 1942 ஜெர்மனிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் நேதாஜி ஜெர்மனியில் இருந்து தெற்காசியாவுக்கு புறப்பட்டார். 1945 இரண்டாம் உலகப் போர். பிரித்தானியாவும் கனடாவும் ரைன் ஆற்றின் மேற்கு கரையை கைப்பற்றும் நோக்குடன் வெரிடபிள் நடவடிக்கையை ஆரம்பித்தனர். 1945 இரண்டாம் உலகப் போர். மிக்கைல் தெவித்தாயெவ் தலைமையில் 10 சோவியத் கைதிகள் ஜெர்மனிய நாசி வதை முகாம் ஒன்றிலிருந்து விமானம் ஒன்றை கடத்தி தப்பினர். 1955 பாகிஸ்தானின் சிந்து மாகாண அரசு நிலமானிய முறைமையை ஒழித்தது. 1956 இலங்கையில் சிங்களம் மட்டும் சட்டம் கலனி மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது. 1960 இரண்டாம் எலிசபெத் மகாராணி விடுத்த அறிவிப்பு ஒன்றில் அவரும் அவரது குடும்பமும் வின்சர் மாளிகை என அழைக்கப்படுபவர் எனவும் அவரது வழித்தோன்றல்கள் மவுண்ட் பேட்டன் வின்சர் என அழைக்கப்படுபவர் எனவும் தெரிவித்தார். 1963 அமெரிக்க குடிமக்கள் கியூபாவுக்கு செல்வது மற்றும் கியூபாவுடன் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆகியன சட்டவிரோதம் என ஜான் எஃப் கென்னடியின் நிர்வாகம் அறிவித்தது. 1963 ஈராக்கில் அப்துல் அல் கரீம் காசிம் தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டது. 1965 அமெரிக்காவின் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 84 பேரும் உயிரிழந்தனர். 1971 நாஸ்டாக் பங்கு சந்தை குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1974 84 நாட்கள் விண்ணில் பயணம் செய்த பின் முதலாவது அமெரிக்க விண்வெளி ஆய்வுக்கூட ஸ்கைலாப் 4 வீரர்கள் பூமி திரும்பினர். 1974 மேல் வோல்டாவில் ராணுவ புரட்சி இடம்பெற்றது. 1981 கிரேக்கத்தில் 21 கால்பந்து விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி 21 பார்வையாளர்கள் உயிரிழந்தனர். 55 பேர் காயமடைந்தனர்.
1983 ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரை பெரும் புழுதி புயல் தாக்கியதில் 320 மீட்டர் புழுதி மேகம் நகரில் தோன்றியது. 1986 கனடாவின் இண்டன் நகரில் 2 தொடருந்துகள் மோதியதில் 23 பேர் உயிரிழந்தனர். 1989 போர்த்துக்கலில் போயிங் 707 விமானம் ஒன்று சாண்டா மரியா மலையில் மோதியதில் 144 பேர் இறந்தனர். 2005 இஸ்ரேலும் பலஸ்தீனமும் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டன. 2005 ஈழப்போர் முதல் நாள் இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமடைந்த இலங்கை தமிழ் அரசியல்வாதி அரியநாயகம் சந்திரநேரு மருத்துவமனையில் உயிரிழந்தார். 2010 ஆப்கானித்தானின் இந்து குஷ் மலைகளில் இடம்பெற்ற தொடர் பனிச்சரிவுகளில் சிக்கி 172 பேர் உயிரிழந்தனர். 2014 மதீனாவில் உணவு விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீயில் 15 எகிப்தியர்கள் உயிரிழந்தனர், 130 பேர் காயமடைந்தனர். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சிலரை பற்றி அறிவோம். 1641 பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆங்கிலேய கப்பல் மீகாமன் ராபர்ட் நாக்ஸ் மலர்ந்தார். மீகாமனும் வணிகரும் எழுத்தாளரும் ஆவர். இவர் ராபர்ட் நாக்ஸ் என்ற அதே பெயரை கொண்ட கப்பல் மீகாமனின் மகன் ஆவர். தனது பயண காலத்தில் நாக்ஸ் தனது இலங்கை அனுபவங்களை எழுதி 1681 நூலாக வெளியிட்டார். இந்நூலில் அவர் கண்டி மக்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் விவசாய உத்திகளை ஓவியங்களாக வரைந்து சேர்த்திருந்தார். இந்நூல் அக்காலத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நூல் ரபின்சன் குரூசோ புதினத்தை எழுத டேனியல் டீஃபோவிற்கு உந்து சக்தியாகவும் இருந்தது. பிற்காலத்தை அவர் இலங்கையை பற்றி எழுதுவதிலும் தனது வாழ்க்கையை பற்றி எழுதுவதிலும் கழித்தார். 1700 டச்சு சுவிட்சர்லாந்து கணிதவியலாளர் இயற்பியலாளர் டேனியல் பெர்னூலி மலர்ந்தார். பெர்னூலி குடும்பத்தில் பல முக்கிய கணிதவியலாளர்களில் ஒருவரும் ஆவர். திரவ இயக்கவியல், நிகழ்தகவு மற்றும் புள்ளியியலில் இவரது பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கவை. 1819 ஆங்கிலேய எழுத்தாளர் ஓவியர் ஜான் ரஸ்கின் மலர்ந்தார். விக்டோரியா காலத்தில் இங்கிலாந்தில் வாழ்ந்த பிரபல ஆங்கில எழுத்தாளர், கலை விமர்சகர், ஓவியர், சமூக சிந்தனையாளர் மற்றும் கொடைவள்ளல் ஆவர். கட்டுரைகள், கவிதைகள், விரிவுரைகள், ஓவியங்கள், கையேடுகள் மற்றும் கடிதங்கள் ஆகியன இவரது படைப்புகளில் அடங்கும். லண்டன் கிங்ஸ் கல்லூரி மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். 1825 ஆங்கிலேய புவியியலாளர், உயிரியலாளர், நாடுகான் பயணி ஹென்றி வோல்டர் பேட்ச் மலர்ந்தார். ஒரு புகழ்பெற்ற ஆங்கிலேய இயற்கையியலாளர் ஆவர். படி வளர்ச்சியின் போது சில உயிரினங்கள் வேறு வலிய உயிரினத்தை ஒத்த தோற்றத்தை பெற்று தம்மை காத்துக் கொள்ளும் விளைவு இவரது பெயரால் பேட்ஸின் போலியொப்புரு என்று அழைக்கப்படுகின்றது. 1828 பிரான்சிய கவிஞர், எழுத்தாளர் யூல் வேர்ன் மலர்ந்தார். ஒரு பிரெஞ்சு அறிகுனை எழுத்தாளர், அறிகுனை இலக்கியத்தின் தந்தையர் என்று கருதப்படும் இருவருள் ஒருவர். மற்றவர் ஹெச் ஜி வெல்ஸ். விண்வெளி பயணம், விமான பயணம், நீர்மூழ்கிகள் போன்றவை கண்டுபிடிக்கப்படும் முன்பே வேர்ன் தனது புதினங்களில் அவற்றை பற்றி விரிவாக எழுதியுள்ளார். பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட இவரது படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அகதா கிறிஸ்டிக்கு அடுத்தபடியாக மிக அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட எழுத்தாளர் இவர். இவரது படைப்புகள் பல திரைப்படங்களாக எடுக்கப்பட்டுள்ளன. இவரது நினைவாக 2008 ஏவப்பட்ட ஒரு விண்கலத்துக்கு ஜூல் வேர்ன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. 1834 ரஷ்ய வேதியியலாளர் டிமித்ரி மெண்டலீஃப் மலர்ந்தார். ரஷ்ய வேதியியலாளரும் கண்டுபிடிப்பாளரும் ஆவார். இவர் வேதியியல் தனிமங்களை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்த முயன்று தனிமங்களின் அணு நிறைகளை அடிப்படையாக கொண்டு முதலாவது ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கி அவரது காலத்தில் கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களின் இயல்புகளை மெண்டலீஃப் வரையறுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். 1850 அமெரிக்க எழுத்தாளர் கேட் சொப்பின் மலர்ந்த. அமெரிக்காவைச் சேர்ந்த சிறுகதை புதினக்கதை எழுத்தாளர். இவர் பெண்ணிய கருத்துக்களை முன்வைத்தார். கத்தரின் ஓஃப்லாஹெர்டி என்ற இயற்பெயரை கொண்டவர். இவர் அமெரிக்காவின் மிசூரி மாகாணத்தில் உள்ள செயின்ட் லூயிஸ் என்னும் இடத்தில் பிறந்தார். இவரது எழுத்துக்களால் மாப்பாசான் ஈர்க்கப்பட்டார். 1897 இந்தியாவின் மூன்றாவது குடியரசுத் தலைவர் சாகிர் உசேன் மலர்ந்தார். 1967 இருந்து 1969 வரை அவர் இறக்கும் வரை அப்பதவியை வகித்தார். 1962-67 காலத்தில் இவர் துணை குடியரசுத் தலைவராகவும் இருந்தார்.
1903 மலேசியாவின் முதலாவது பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் மலர்ந்த மன்னர் பரம்பரை வழி பிறந்த துங்கு அப்துல் ரஹ்மான் சுதந்திர தந்தை எனவும் மலேசிய தந்தை எனவும் இன்று வரை போற்றப்படுகிறார். 1921 மு இஸ்மாயில் தமிழக நீதியரசர் தமிழறிஞர் எழுத்தாளர் மலர் சென்னை கம்பன் கழகத்தின் நிறுவகை தலைவர் கம்பராமாயண ஆய்வாளர் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் சென்னை விவேகானந்த கல்லூரியில் பகுதி நேர விரிவுரையாளராக பணியாற்றினர். 1946 தொடக்கம் 1959 வரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தொழில் புரிந்தார். 1951 முதல் 1959 வரை சென்னை சட்டக்கல்லூரியில் பணியாற்றினார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தபோது 1981 இஸ்மாயில் அவர்களை கலந்தாலோசிக்காமலேயே வேறு மாநிலத்துக்கு மாற்றினர். அதனை கண்டித்து 1981 தன் பதவியை துறந்தார். 1980 தமிழ்நாட்டின் தற்காலிக ஆளுநராக பணியாற்றினார். 2005 சட்ட கமிஷன் தலைவராகவும் பணியாற்றி இஸ்மாயில் அவர்களுக்கு இளமையில் இருந்தே கம்பராமாயணத்தில் ஈடுபாடு இருந்தது. நாளடைவில் அவ்வீடுபாடு புலமையாக மலர்ந்தது. அதன் விளைவாக 1975 தினமணி முன்னாள் ஆசிரியர் ஏ என் சிவராமன், கம்பன் அடிப்பொடி சா கணேசன், பேராசிரியர் ஞானசம்பந்தன், சி எம் அழகர்சாமி, பல பழனியப்பன் ஆகிய நண்பர்களின் துணையோடு சென்னையில் கம்பன் கழகத்தை உருவாக்கினர். தொடக்க நாள் முதல் தனது மரணம் வரை அவ்வமைப்பின் தலைவராக பொறுப்பு வகித்தார். 1928 தமிழ் திரைப்பட நடிகர் லூஸ் மோகன் மலர்ந்தார். 1000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்திருக்கிறார். சென்னை தமிழில் சரளமாக பேசி நடித்ததனால் இவர் பிரபலமானார். பல மேடை நாடகங்களிலும் இவர் நடித்திருக்கிறார். 1928 சோவியத் ரஷ்ய திரைப்பட தொலைக்காட்சி நடிகர் விச்சுலாவ் தீகனோவ் மலர்ந்தார். சோவியத் காலத்தில் வெளிவந்த வசந்தத்தின் 17 கணங்கள் என்ற தொலைக்காட்சி தொடரில் ரேலிட்ஸ் என்ற சோவியத் உளவாளியாக நடித்து புகழ் பெற்றார். இவர் சோவியத் ஒன்றியத்தின் மக்கள் கலைஞர், சோசலிச தொழிலின் வீரர் போன்ற பல அரசு விருதுகளை பெற்றவர். 1937 இலங்கை அரசியல்வாதி ஏ எச் எம் அஸ்வர் மலர்ந்தார். இலக்கியவாதியும் ஊடகவியலாளரும் ஆவார். இவர் ஆரம்பத்தில் லங்கா சமசமாஜ கட்சியிலும் பின் ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை சுதந்திர கட்சி ஆகியவற்றிலும் உறுப்பினராக இருந்துள்ளார். கொழும்பு தெஹிவலையில் வசித்து வந்தார். 1989 முஸ்லிம் சமய விவகார ராஜாங்க அமைச்சராகவும், ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் நாடாளுமன்ற விவகார ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்தார். வாழ்வோரை வாழ்த்துவோம் எனும் மகுடத்தின் கீழ் ஏராளமான இலக்கியவாதி கௌரவப்படுத்தியுள்ள ஊடகங்களின் துடுப்பாட்ட வர்ணனையாளராக இருந்துள்ள முஸ்லீம் லீக் வாலிப முன்னணியின் தலைவராகவும், அகில இலங்கை முஸ்லீம் கல்வி மாநாட்டின் உப தலைவராகவும் ஆலோசகராகவும் பணியாற்றினர். மேலவை உறுப்பினர் மசூர் மௌலானா, அமைச்சர் ஏ சி எஸ் ஹமீத் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறு உட்பட பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். 1941 இந்திய பாடகர் ஜக்ஜீத் சிங் மலர்ந்தார். ஓர் புகழ்பெற்ற இந்திய கசல் பாடகர், இசையமைப்பாளராகவும், தொகுப்பாளராகவும், செயல்திறனாளராகவும், தொழில் முனைவராகவும் பல்தரப்பட்ட துறைகளிலும் தடம் பதித்தவர். கசல் கிங் என்று பரவலாக அறியப்படும் ஜக்ஜீத் சிங் தமது மனைவியும் மற்றொரு புகழ்பெற்ற கசல் பாடகருமான சித்ரா சிங்குடன் இணைந்து 1970களிலும் 80களிலும் இசைத்தட்டுகள் வெளியிட்டுள்ளார். இந்திய பதிவிசை வரலாற்றில் ஓர் கணவன் மனைவி ஜோடியாக இவ்வாறு இசை பதிவதற்கு இவர்களே முன்னோடிகளாக கருதப்படுகின்றனர். திரை இசை இல்லாத தனி இசை தொகுப்புகள் விற்பனையில் சாதனை படைத்துள்ளார். 1955 அமெரிக்க எழுத்தாளர் ஜான் கிரிசாம் மலர்ந்தார். இவரது ஆங்கில சட்ட பரபரப்பு புனைவு பாணி புதினங்கள் புகழ்பெற்றவை. அமெரிக்க சட்டம், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் ஆகியவற்றை பின்புலமாக கொண்டு எழுதப்படும் அவரது புதினங்கள் உலகெங்கும் உள்ள வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. 2008 புள்ளி விவரப்படி உலகம் முழுவதும் 250 மில்லியன் பிரதிகள் விற்றுள்ளன. 8 புதினங்கள் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 29 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 1960 பிலிப்பைன்ஸின் 15வது அரசு தலைவர் பெனிகோ அக்கினோ மலர்ந்தார். அட்டேனியோ டி மணிலா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார். இவருக்கு முன் பிலிப்பைன்ஸில் ஜனாதிபதியாக குளோரியா மக்கபாகல் அரோயோ என்பவர் பதவியில் இருந்தார். 1963 இந்திய துடுப்பாளர் அரசியல்வாதி முகமது அசாருதீன் மலர்ந்தார். 1984 டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமாகிய அசாருதீன் தன் முதல் 3 டெஸ்ட் போட்டிகளிலும் சதம் அடித்த வீரர் என்ற பெருமை பெற்றார். இந்த சாதனை இன்று வரை வேறு எவராலும் எட்டப்படவில்லை. வலதுகை பேட்ஸ்மேனான இவர் 99 டெஸ்ட் போட்டிகளில் 22 சதங்கள் உட்பட 6215 ரன்களை எடுத்துள்ளார்.
1964 இந்திய திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் சந்தோஷ் சிவன் மலர்ந்தார். இந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளரும் இயக்குனரும் ஆவார். ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு 2014 பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 1968 அமெரிக்க நடிகர் கேரி கோல்மன் மலர்ந்தார். அமெரிக்க சூழ்நிலை நிகழ்ச்சியில் அர்னால்ட் ஜாக்சன் என்ற அவரது பாத்திரத்திற்காக சிறப்பாக அறியப்பட்டார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1265 மங்கோலிய ஆட்சியாளர் உலேகு கான் மறைந்தார். இவர் மேற்காசியாவின் பெரும்பகுதியை கைப்பற்றினார். 1587 ஸ்கொட்லாந்தின் முதலாம் மேரி மறைந்தார். 1725 ரஷ்ய பேரரசர் முதலாம் பேதுரு மறைந்தார். இவர் இறக்கும் வரை ரஷ்யாவையும் பின் ரஷ்ய பேரரசையும் ஆண்டவர். மேற்கத்திய மயமாக்கும் கொள்கையையும் நாட்டை விரிவாக்கும் கொள்கையையும் கடைபிடித்து வந்தார். இக்கொள்கை ரஷ்ய சாரகத்தை பில்லியன் ஏக்கர் பரப்பளவு கொண்டதும் ஐரோப்பாவின் முக்கிய வல்லரசுமான ரஷ்ய பேரரசாக மாற்றியது. இவர் 17 மிகப்பெரிய அரசராக கணிக்கப்படுவதுடன் தீனத்து சிங் பேரரசின் பேரரசர் காங்சி பிரான்சின் 14 லூயிஸ் ஆகியோருக்கு சமமாக வைத்து எண்ணப்படுகிறார். 1957 நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய இயற்பியலாளர் வால்டர் போதே மறைந்தார். ஜெர்மானிய அணுக்கரு இயற்பியலாளர், கணிதம் மற்றும் வேதியியல் அறிஞர். 1957 அங்கேரிய அமெரிக்க கணிதவியலாளர் இயற்பியலாளர் ஜான் வான் நியூமென் மறைந்தார். பல துறை மேதை. கணிதம், கணினியல், பொருளியல் என பல தரப்பட்ட துறைகளில் பல்வேறு ஆய்வுகளை செய்து கோட்பாடுகளையும் கருவிகளையும் உருவாக்கியவர். அங்கேரியில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்தார். 1971 இந்திய விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதி, எழுத்தாளர் கே எம் முன்சி மறைந்தார். குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஓர் இந்திய விடுதலை இயக்கத்தில் பங்கேற்ற கல்வியாளர், அரசியல்வாதி மற்றும் எழுத்தாளர். 1974 ஸ்வீடன் வானியலாளர் ஃபிரிட்ஸ் சுவிக்கி மறைந்தார். ஸ்வீடன் வானியலாளர், இவர் தன் வாழ்நாள் முழுவதும் அமெரிக்காவில் கலிபோர்னியா தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிந்தார். கோட்பாட்டு நோக்கீட்டு வானியலில் மிக இன்றியமையாத பங்களிப்புகளை செய்துள்ளார். 1933 விரியல் தேட்டத்தை பயன்படுத்தி கண்ணுக்கு புலப்படாத கரும்பொருளை கண்டுபிடித்தார். இதை இவர் டங்கிள் மெட்ரி என பெயரிட்டார். 1979 நோபல் பரிசு பெற்ற அங்கேரிய ஆங்கில இயற்பியலாளர் டென்னிஸ் கபார் மறைந்தார். போலோகிராபி தொழில்நுட்பத்தை கண்டறிந்ததற்காக 1971 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர். 1993 ஈழத்தமிழ் தொழிற்சங்கவாதி, இடதுசாரி மாவோயிச அரசியல்வாதி நா சண்முகதாசன் மறைந்தார். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்க கால பொதுச் செயலாளராக பதவியில் இருந்தார். சண்முகதாசன் அவர்கள் யாழ்ப்பாணத்தின் மானிப்பாயைச் சேர்ந்தவர். 1938 கொழும்பு பல்கலைக்கழக கல்லூரியில் இணைந்து வரலாற்று துறையில் கல்வி கற்கும் போது பொதுவுடைமை கொள்கையாளர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று பின் பிரித்தானிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடன் தொடர்புகளை பேணினார். 2 உலக போர்க்கால ஏகாதிபத்தியங்களுக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டமைக்காக கல்லூரியில் இருந்து விலக்கப்பட்டு மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். 1940 பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பொதுச் செயலாளர் ஆனார். 1941 மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் ஆனார். பிரித்தானிய ஆதிக்கவாதிகளுக்கும் லங்கா சமசமாஜ கட்சியின் துரட்ஸ்கியவாதிகளுக்கும் எதிராக பொதுவுடைமை கருத்தில் பற்றுக் கொண்ட மாணவர்களை ஒன்று திரட்ட 1943 பல்கலைக்கழக கல்வியை முடித்துக் கொண்டு தொழிற்சங்க இயக்கத்தில் இணைந்து இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் முழுநேர அங்கத்தவர் ஆனார். மக்கள் விடுதலை முன்னணியின் புரட்சியை தொடர்ந்து 1971 சண்முகதாசன் அவர்கள் கைதாகி ஓராண்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறையில் இருந்த காலத்தில் ஒரு மார்க்சியவாதியின் பார்வையில் இலங்கை வரலாறு என்ற நூலை எழுதினார். 1998 நோபல் பரிசு பெற்ற ஐஸ்லாந்து எழுத்தாளர் ஹால்டர் லேக்ஸ் நஸ்ஸின் மறைந்தார். புதினங்கள், சிறுகதைகள், நாடகங்கள், பயண நூல்கள், கவிதைகள், நினைவு குறிப்புகள் என பல இலக்கிய படைப்புகளை எழுதியவர். 2005 இலங்கை தமிழ் அரசியல்வாதி, மனித உரிமை ஆர்வலர் அரியநாயகம் சந்திர நேரு மறைந்தார். அரியநாயகம் சந்திர நேரு அவர்கள் அம்பாறை மாவட்டம் திருக்கோவிலைச் சேர்ந்தவர். இவரது தந்தை அறப்போர் KAW அரியநாயகம் இலங்கை தமிழரசு கட்சியின் தீவிர ஆதரவாளர், புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவர். மாலைதீவு கப்பலில் கப்பல் கேப்டனாக பணியாற்றிய போது சிங்கள பெண் ஒருவரை திருமணம் புரிந்தார். 1980களின் நடுப்பகுதியில் விடுமுறையில் நாடு திரும்பிய போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பூசா தடுப்பு முகாமில் ஓராண்டுக்கு மேலாக
தடுத்து வைக்கப்பட்ட சிறை வாழ்க்கை அவரை தமிழ் தேசியத்தின் பால் ஈர்த்தது. ஆயுத போராட்டத்திற்கு ஆதரவளிக்க ஆரம்பித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலதிபரும் ஆவார். மனித உரிமைகளுக்கான வடகிழக்கு செயலகத்தின் நிறுவன உறுப்பினராக இருந்தவர். 2005 பிப்ரவரி 7 இடம்பெற்ற தாக்குதல் ஒன்றில் படுகாயமடைந்து பிப்ரவரி 8 உயிரிழந்தார். 2007 அமெரிக்க நடிகை ஆனா நிக்கோல் ஸ்மித் மறைந்த அமெரிக்க மாடல், நடிகை மற்றும் தொலைக்காட்சி ஆளுமையாகவும் இருந்தவர். 2007 கனடிய அமெரிக்க உளவியல் மருத்துவர் இயான் ஸ்டீபன்சன் மறைந்த கனடாவைச் சேர்ந்த உயிர் வேதியியலாளர் மற்றும் மன நோயியல் பேராசிரியர் ஆவார். தன்னுடைய மறுபிறவி குறித்த அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகளுக்காக இவர் பெரிதும் அறியப்படுகிறார். 2002 பணியில் இருந்து ஓய்வு பெறும் வரை அவர் வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் இயல்பு கடந்தவை குறித்து ஆராயும் உணரியல் அறிவியல் பிரிவின் தலைவராக இருந்தார். 2014 இலங்கை முற்போக்கு எழுத்தாளர், பத்திரிகையாளர், பதிப்பாளர் பிரேம்ஜி ஞானசுந்தரம் மறைந்த பிரேம்ஜி ஞானசுந்தரம் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டம் அச்சுவேலி என்ற கிராமத்தில் நடராஜா பவளம்மா இணையருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் ஸ்ரீ கதிர்காம தேவ ஞான சுந்தரம். முற்போக்கு எழுத்தாளர், பத்திரிகையாளர், பதிப்பாளர் என பல்துறை ஆளுமைகளை கொண்டவர். 1954 முதல் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளராக இருந்து வந்தவர். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் நீண்டகால செயற்பாட்டாளர் இருந்து வந்தார். பிரேம்ஜி அவர்கள் இலங்கை தமிழ் ஆலோசனை சபை செயலாளர், யாழ் பல்கலைக்கழக அமைப்பு குழு செயலாளர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆலோசனை சபை உறுப்பினர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பணிப்பாளர் சபை உறுப்பினர், இலங்கை தேசிய நூலக சபை மதியுரை குழு உறுப்பினர், தினகரன் ஆசிரிய பீட ஆலோசகர், இன விவகாரங்கள் சம்பந்தமான உயர்மட்ட குழு உறுப்பினர் என பல பதவிகளையும் வகித்திருக்கின்றனர். 1964 லெனின் நூற்றாண்டையொட்டி நடாத்தப்பட்ட பத்திரிகையாளர் மகாநாட்டில் சிறந்த பத்திரிகையாளருக்கான விருதை பெற்றுள்ளார். இன்றைய நாளுக்கான சிறப்பு: மகாயான பௌத்தம் பரிநிர்வாண நாள்.